அனுபவத்தினால் உணர்ந்த காரணத்தினால் தான் இவ்வளவு தூரம் ஆழமா அழுத்தம் திருத்தமா சொல்றேன். புண்ணியத்தை சேருங்க, சந்தோஷமா உங்களை வச்சுக்கோங்க, நடக்கிறது பூரா சூப்பரா நடக்கும். எப்போதெல்லாம் ஒருவன் மனம் குளிர்கின்ற அப்படின்னு பண்ணிட்டானா முடிஞ்சு உங்களுக்கு புண்ணியம் சேர்ந்துருச்சுன்னு அர்த்தம். அவன் பண்ற உழைப்புக்கு அவன் செஞ்ச உழைப்புக்கு அவனை நீங்க திருப்தி படுத்தலையா பாவம் சேர்ந்துருச்சுன்னு அர்த்தம். இவ்வளவுதான் பாவம்னா என்ன புண்ணியம்னா என்ன? ஒரு மனம் சந்தோஷப்பட்டுருச்சா புண்ணியம். எத்தனை பேர் மனசு சந்தோஷப்படுதோ அவ்வளவு கர்மாலையும் அவ்வளவு தூரம் நீங்க நல்லா இருப்பீங்க. எதை கொடுக்கின்றீர்களோ அது திருப்பி வரும். அவ்வளவுதான் பிரபஞ்சம். சந்தோஷத்தை ஒருத்தனுக்கு கொடுக்குறீங்களா சந்தோஷம் திருப்பி வரும். பணம் ஒருத்தனுக்கு கொடுக்குறீங்களா பணம் திருப்பி வரும். அறிவு ஒருத்தனுக்கு கொடுக்குறீங்களா அறிவு திருப்பி வரும் வரும். இறைவன் மீது நம்பிக்கை வந்து விட்டதென்றால் இறைவன் மேல ஒரு கேள்வி கூட உங்களுக்கு வரக்கூடாது. டிசம்பர் மாதம் 21ஆம் தேதி முதல் 26ஆம் தேதி வரை கிட்டத்தட்ட ஒரு 6 இரவுகள் 5 நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா காசி மகா யாத்ராவுக்கு வந்து நம்ம வந்து பிளான் பண்ணியிருக்கோம். காசி, போத்கயா, கயா, அயோத்தியா இந்த மாதிரியான பகுதிகளுக்கு வந்து போக போகிறோம். தேவர்கள் கட்டிய அந்த கோவில்களில் சக்தி வாய்ந்த பயிற்சியை வந்து நம்ம வந்து செய்ய போகிறோம். குருமார்களின் அருளினால் காசிக்கு செல்வது உங்களது வாழ்க்கையில் முக்தியை நோக்கி செல்வதற்குண்டான பாதையை சத்தியப்படுத்தும் உறுதிப்படுத்தும். ஸோ அப்படிப்பட்ட இந்த அற்புதமான இந்த மகா யாத்திராவில் கலந்து கொள்வதற்கு விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணி உங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம். ரொம்ப ரொம்ப கம்மியான நபர்களை தான் கூட்டிகிட்டு போக போகிறோம், விமானம் மூலியமாக வந்து போக போகிறோம். ஸோ உங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம். கடைசி நேரம் ரஷ் இல்லாமல் முன்னாடியே வந்து விமான பயணச்சீட்டு புக் பண்ணுறதுக்கும் வந்து ரொம்ப உபயோகமாக இருக்கும். நன்றி, வணக்கம். அனுபவத்தினால் உணர்ந்த காரணத்தினால் தான் இவ்வளவு தூரம் ஆழமா அழுத்தம் திருத்தமா சொல்றேன். புண்ணியத்தை சேருங்க, சந்தோஷமா உங்களை வச்சுக்கோங்க, நடக்கிறது பூரா சூப்பரா நடக்கும். வேலை செய்யணுன்றதுல நோக்கம் வச்சுக்காதீங்க, ஜாலியா இருக்கணுன்றதுல நோக்கம் வச்சுக்க, வேலை தானா நடக்கும். இது எப்படி இருக்கு? அப்பதான் வேலை நடக்கலன்னா நடக்காது. ஒரு மாசத்துல ஒரு 3 நாள் நான் இந்தியால இருந்தா அதிசயம். நம்ம பரஞ்சோதி என்ன, நம்ம நந்தாஜி, ஒரு நம்ம ஜெகன், இவரெல்லாம் ஃபோன் பண்ணாங்கன்னா முதல் கேள்வி பூமி பந்தில் எந்த மூலையில் இருக்கீங்கன்னு கேட்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கு ஊர் ஒரு ஊரில் இருக்கிறது பிடிக்காது. எந்த உயிருக்கு போனாலும் அங்கே இருக்கிற உயிர்களுக்கெல்லாம் சேவை பண்ணுறது போகிறது வர்றது. இப்போ என்னென்னா இத்தனை இடங்களுக்கும் நான் போகிறேன் வர்றேன். என்னோடய அஜெண்டா என்ன தெரியுமா? பிஸியாக இருக்கேன்னு நினைக்கிறீங்களா? நான் என்ன பண்ணுவேன்னு நினைக்கிறீங்க? அங்கே போய் சும்மா சொல்லுங்கள். வேலை இருக்குங்க, இல்லாமலாம் இருக்காதுன்னு. வேலை அவனுக்கு தான் சாகர வரைக்கும் இருக்கும். உங்களுக்கே வேலை இருக்குது, எனக்குன்னு வேலை இல்லாமையாக இருக்கும். ஆனால் நான் வேலை பார்க்க மாட்டேன். என்ன பண்ணுவேன்? ஒரு கடைக்கு சாப்பிட போவேன். பில்லு வந்து ஒரு 500 ரிங்கெட் வருதுன்னு வச்சுங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு 1000 ரிங்கெட் கொடுப்பேன். 500 ரிங்கெட் கடைக்கு 500 ரிங்கெட் யாருக்கு? வந்து சர்வ் பண்ணாமல் பாருங்க அவனுக்கு. மறுபடியும் அங்கேருந்து வெளியில் வருவேன், ஒரு டாக்ஸி இல்லை ஒரு பைக் ஏறுவேன். எவ்வளோ பில்லுன்னு கேட்பேன். சார் ஒரு ஒரு 30 பாட் இல்லை ஒரு 50 பாட் இல்லை ஒரு 100 பாட் அப்படின்னா 500 பாட் கொடுப்பேன். ஸ்டன்னாகி போய் நின்று தெரியும், கூட இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப நல்லா தெரியும். குண்டக்க மண்டக்க கொடுப்பேன். யோ கொஞ்சம் நஞ்செல்லாம் கிடையாது, குண்டக்க மண்டக்க. நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு. ஏன் அந்த ஒரு 30 பாட்டை வச்சு அவன் என்னத்தை பண்ணிட போகிறான்? ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு 500 பாட்டை வச்சும் ஒன்றும் பண்ண போகிறதில்ல. ஆனால் அந்த ஆனந்தம் அவன் பண்ணான்ல, அந்த சந்தோஷம். எப்போதெல்லாம் ஒருவன் மனம் குளிர்கின்ற அப்படின்னு பண்ணிட்டானா முடிஞ்சு உங்களுக்கு புண்ணியம் சேர்ந்துருச்சுன்னு அர்த்தம். நாசமா போன இப்படி நினைக்கிறானா இவன்? விளங்காம ரேட்டு பேசுறீங்களா, பஞ்சாயத்து பண்றீங்களா? அவன் பண்ற உழைப்புக்கு அவன் செஞ்ச உழைப்புக்கு அவனை நீங்க திருப்தி படுத்தலையா பாவம் சேர்ந்துருச்சுன்னு அர்த்தம். இவ்வளவுதான் பாவம்னா என்ன புண்ணியம்னா என்ன? ஒரு மனம் சந்தோஷப்பட்டுருச்சா புண்ணியம். ஒரு மனம் நியாயமான விஷயத்துக்கு வருத்தப்பட்டுருச்சா பாவம். புரியுதா புரியலையா? அப்ப எந்த நாட்டுக்கு போனாலும் என்ன பண்றேன்? வேலை எல்லாம் ஒரு பக்கம், என் மெயின் வேலை என்ன? எல்லாரும் மனசையும் சந்தோஷமா வச்சுக்கிறது. பார்க்கறவனுக்கு எல்லாம் பணம். ஒரு சில பேர் பணம் பெருசா நினைக்க மாட்டான், சாப்பாடு முக்கியம் சாப்பாடு. இன்னும் சில பேர் பைத்தியாரத்தனமா வருவான், ஏதாவது பேசுங்க அப்படிமா, பேசி அவனுக்கு ஏதாவது செய்யறது. போ பேசிக்கிட்டே இருக்க வேண்டியது. இன்னும் ஒரு சில பேர் உங்களை பார்த்தாவே போதுங்க, முன்னாடி உட்காந்து பாரு, நீ வாட்டுக்கு பார்த்துக்கிட்டே இரு, எவ்வளோ நேரம் பார்க்குறியோ பாரு. ஆகும்போது அவன் மனசு என்னாச்சு? எத்தனை பேர் மனசை நீங்கள் சந்தோஷமாக வச்சுக்கிட்டீங்க? இவ்வளோதான் வாழ்க்கை. நான் ரொம்பலாம் இழுத்தெல்லாம் பேசுகிறவங்கள, இவ்வளோதான் மேட்ரு. எத்தனை பேர் மனசு சந்தோஷப்படுதோ அவ்வளவு கர்மாலையும்
அவ்வளவு தூரம் நீங்கள் நல்லா இருப்பீங்க. எங்கிருந்து நல்லது நடக்கும்னே தெரியாது, அத்தனை நல்லது நடக்கும் உங்களுக்கு. எப்படி நடக்கும்லாம் தெரியாதுங்க, நடக்குங்க. எனக்கு தெரியல, நான் அதை ஆராய்ச்சி பண்ணி எனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு. ஒரு கட்டத்தில் விட்டுட்டேன் நான், ஓரளவுக்கு தான் யோசிக்க முடியும். ஒரு கட்டத்துக்கு மேலே போனால் பைத்தியம் பிடிக்கிற அளவுக்கு யோசிக்க வேண்டியதாக இருக்குது. எதனால நம்ம தான தர்மம் பண்ணால் ஏன் இவ்வளோ நல்லது நடக்குதுன்னு ஒரு கட்டத்துக்கு மேலே யோசித்து பார்த்தா ஒன்றுமே பண்ண முடியல, கண்டுபிடிக்கவே முடியல. அந்த சூட்சமத்தை பிடிக்கவே முடியல, ஏன் தான தர்மம் பண்ணால் இப்படி நடக்கு. ஆனால் சயின்டிஃபிக்காக சில ரீசன்ஸ்லாம் இருக்குது. சிம்பிளான ரீசன் சொல்கிறேன், எதை கொடுக்கின்றீர்களோ அது திருப்பி வரும், அவ்வளோதான் பிரபஞ்சம். சந்தோஷத்தை ஒருத்தனுக்கு கொடுக்குறீங்களா, சந்தோஷம் திருப்பி வரும். பணம் ஒருத்தனுக்கு கொடுக்குறீங்களா, பணம் திருப்பி வரும். அறிவு ஒருத்தனுக்கு கொடுக்குறீங்களா, அறிவு திருப்பி வரும். வரும். இப்போ இதுக்கெல்லாம் என்ன ப்ரூஃப்னு கேட்டால் எங்கேருந்து கொடுக்குறது? நான் செஞ்சு பாருங்கள், வரலன்னா விட்டுருங்க, வந்தால் சந்தோஷமாக இருங்க. ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி ஒரு பையன் ஒரு ஆடியோ பேசி போட்டிருந்தான், கேட்டிங்களா இல்லையான்னு தெரியல. சேனலில் எப்போ பார்த்தாலும் என்ன மகாவிஷ்ணு மகாவிஷ்ணுன்னு சொல்கிறான்னு வெறுப்பாயிருச்சு. எவன் தான் பண்ணுறக்கா அவன் சேனலை ஓப்பன் பண்ணேன், சேனல் ஓப்பன் பண்ணி போனேன், எது ஏதோ பேசிகிட்டு இருந்தால் ஏதோ கொஞ்சம் கரெக்டாக இருக்கிற மாதிரி இருந்தது. ஒரு மூணு மாதம் தொடர்ச்சியாக வீடியோ பார்த்தேன், கொஞ்சம் கரெக்டாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. என்ன தான் சொல்கிறாருன்னு சொல்லி சரி ஃபாலோ பண்ணி பார்ப்போம்னு ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். அண்ணா நீங்கள் தானா என் கடவுள், 6 வருஷமாக பைக் வாங்கணும்னு நினச்சேன், நான் சுத்தமாக முடியல. நீங்கள் சொல்கிறத ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன், 15 நாளில் பைக் வாங்கிட்டேன். நான் எங்கேருந்து பணம் வந்ததுன்னே தெரில, எனக்கும் தெரியாது எங்கேருந்து வந்ததுன்னு. யார் கொடுத்த, நானாக அம்சம் போய் போய் பைக் வாங்கி கொடுறான்னு சந்தோஷம். எங்கேருந்து பணம் வருதுன்னே தெரியாது வரும். என் குடும்பத்தில் இந்த பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சு, அந்த பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சு, ஆனால் உடம்புக்குள்ளே ஏதோ நடந்துக்கிட்டே இருக்குண்ணா, சந்தோஷமாகவே இருக்குண்ணா, என்னன்னே தெரிலனான்றான். அது என்கிட்ட கேட்குறான், இதுக்கு என்ன காரணம்? எனக்கும் தெரில. இதுக்கு என்ன கேள்வி கேட்டால் என்ன போகுது? ஃபார்முலா பண்ணால், அப்ளை பண்ணால் வேலை செய்ய போகுது. ஃபார்முலாவை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டவன் நல்லா இருக்கிறான், சந்தோஷமாக இருக்கிறான். ஃபார்முலாவை புரிஞ்சுக்காதவன் கடைசி வரைக்கும் கேள்வி கேட்டுகிட்டே சாக வேண்டிதான். இது எப்படி, அது எப்படி கேட்கலாம், எப்படிப்பட்ட கேள்விகளை கேட்கலாம் உங்ககிட்ட நீங்களே சொல்கிறேன். இறைவன் மீது நம்பிக்கை வந்து விட்டதென்றால் இறைவன் மேலே ஒரு கேள்வி கூட உங்களுக்கு வரக்கூடாது. கேள்விகள் வரலாம், எப்படி நான் என்ன தப்பு பண்ணேன், நான் எந்த இடத்துல எதை மாற்றிக்கணும், நான் எந்த இடத்துல எதை சேஞ்ச் பண்ணணும், எது உருப்படியானது, எது சரியானது, எது அவசியமானது, இந்த கேள்வி வரலாம். எந்த கேள்வி வரக்கூடாது? இறைவன் இதை பண்ணிடுவாரா? இறைவன் பண்ணால் வேறு என்ன சலூன் கடைக்காரராக வந்து பண்ணுவார் உங்களுக்கு? யார் பண்ணுவார் உங்களுக்கு? இறைவன் பண்ணால் வேறு யாருக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்குது, அந்த பவர் இருக்குது? இல்லை இறைவன் அவர் என்னை பார்த்துட்ருக்கிறாரா? என்ன கேள்வி இது? இறைவன் பார்த்துக்கிட்டு இல்லை அப்படின்னா உங்கள் மூச்சு ஓடுமா கரெக்டாக? உங்கள் மூச்சு உங்கள் கண்ட்ரோலில் இல்லை, அப்போ வேறு யாரோ கண்ட்ரோல் பண்ணுறாங்கன்னு அர்த்தம், அவ்வளோதானே. கண்ட்ரோல், நீங்கள் கண்ட்ரோல் பண்ணாதது வேறு யாரோ கண்ட்ரோல் பண்ணுறாங்க, அதுதான் ஃபிலாசபி, அதான் தத்துவம். எஸ்ஆர்னோ? அப்போ அதுக்கு அர்த்தம் என்ன? உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கிறாருன்னு அர்த்தம். ஆறு கோடியே 42,47,631 மூச்சு உனக்கு போ. இந்த மூச்சு மொத்தமும் நீ ப்ரீத் பண்ணி இன்ஹேல் பண்ணி எக்ஸ்ஹேல் பண்ணி இன்ஹேல் பண்ணி எக்ஸ்ஹேல் பண்ணி டோட்டலாக முடிஞ்சோடனே செத்து போயிடுவோன்னா கரெக்டாக ஒரு மூச்சு முன்னாடியும் போகாது, ஒரு மூச்சு பின்னாடியும் போகாது, கரெக்டாக சாவீங்க அந்த டைமில். வாட் இஸ் த ஹிடன் மீனிங் பிஹைண்ட் இட்? இறைவன் அனைத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு, கரெக்ட் ஆபரேட் பண்ணிட்டு இருக்காரு. டைம் வந்தா ஃபீஸை புடுங்கவும் தெரியும், டைம் வந்தா ஃபியூஸை கொடுக்கவும் தெரியும், இறந்தவனுக்கு உயிர் கொடுக்கவும் தெரியும், உயிர் இருப்பவனிடமிருந்து உயிரை எடுக்கவும் தெரியும். அவர் கொடூரமானவர் அல்ல. உருப்படியா இந்த பாடியிலிருந்து நீ ஒன்றும் பண்ணி தொலைய மாட்டேற, உன அடுத்த பாடியில் போட்டு அனுப்புறவான்னு எடுத்துப்பார். வெயிட்டிங் பீரியட்ல இருப்பீங்க, செத்தெல்லாம் போக மாட்டீங்க, பாடியை விட்டு வெளியே வந்திருப்பீங்க, அவ்வளவுதான். பாடியை விட்டு வெளியில வந்து ஃபிசிக்கல் பாடி இல்லாமல் சூட்சமத்தன்மையில் சுற்றிக்கிட்டு இருப்பீங்க. அதுக்கு பேர் தான் பேயின்னு வச்சுருக்கானுங்க. அதுக்கு பேர் என்ன? அது பேய் இல்லை. எது பேய்? பக்குவம் இல்லாமல் தரம் கெட்டு திரியக்கூடிய உங்கள் மனம்தான் பேய். எது நல்ல ஆன்மா? 4 பேர் நல்லா இருக்கணும்னு நினச்சி வாழக்கூடியது அத்தனையுமே நல்ல ஆன்மா. பரம்பொருளின் கருணையினால
உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இதனால் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனாலேருந்து ஆரம்பித்து ஒரு நாள் கூட விடாமல் பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேசிஸில் ஏழை குழந்தைகளுக்கு க்ரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட உதவினால தான் போயிட்டுருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவார். வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில் குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும், புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழி நடத்தும். அதனால விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள். குருகடாட்சம்.